கிராம வைத்திய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போ அநேக பேருக்கு என்னன்னு பார்த்தீங்களன்னா குழந்தை இல்லை. குழந்தை ஏன் இல்லை? ஆண்களுடைய வீரியத்தன்மை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா உடல் சூடு. ஏன்னா அதிகமாக வெயிலில், இப்போ வெயில் காலம் அதிகம், மேக்சிமம் எல்லாருமே வெயிலில் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. துபாய், பக்ரைன் இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தாக்கா உடல் சூடு, உடல் சூடுனால் ஏற்படக்கூடிய விந்தணு மாற்றம். விந்தணு இல்லை, விந்தணு கொஞ்சோண்டு வருது, உயிரணுக்கள் இல்லை, மொட்டாலிட்டி இல்லை அப்படின்னு அதிக பேர் சொல்கிறீங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்களன்னா நம் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் பார்த்தீங்களன்னா குழந்தை டசன் கணக்கில் பெற்றுக்குவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு நல்லா விவசாயம் செய்வாங்க, அந்த நேரத்தில் நல்லா கூலிங்காக இருந்தது, நல்லா சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த காலத்து மாதிரி அப்போல்லாம் பாஸ்போர்ட் இல்லை, சிறுதானியம் தான் அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் சிறுதானியம் யாரும் சாப்பிட்றதில்ல. அந்த காலத்தில் கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கீரை வகைகள் கம்மி பண்ணிட்டாங்க எல்லாமே. எல்லாம் நம்ம முன்னோர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லலை, அப்படி சொன்னாலையும் அது கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்றதுனால யாரும் சாப்பிடல, சரிங்களா? அதோட விந்தணு, இப்போ ஆண்களுக்கு விந்தணு தான் சொல்ல வந்திருக்கேன். விந்தணு அதிகம் பண்ண குழந்தை பாக்கியம் உண்டாக, சரிங்களா? முருங்கை மரத்துக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் பழமையான மரம் தான். இதில் பிசின் இருக்குது, சரிங்களா? பிசின் பாருங்க நிறைய இருக்குது பிசின். எல்லா இடமும் பிசின் இருக்குது நிறையா. இதோட இதை காய் வச்சு எடுத்துக்கணும். முருங்கை பிசின் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட வேளாண் பிசின் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட புருசல் மரம் அந்த பிசின் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து அதோட முருங்கை விதை பாருங்கள், முருங்கை காஞ்சி போன விதை வந்த இடத்துல கிடச்சது, மரத்தில் இருந்தது. இந்த முருங்கை விதை எடுத்துக்கோங்க பாருங்கள், பருப்பு எப்படி இருக்குது, வெள்ளையாக இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து நல்லா அரைச்சி மையை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மையை அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு பாலில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்களானவே உங்களுக்கு நல்ல ஆண்மை தன்மை அதிகமாகும். அதோட உங்களுக்கு ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் பெருசாகும். ஏன் ஆண் உறுப்பு சின்னதாகுது? நம்ம சின்ன வயசில் கைப்பழக்கம், அறியாத வயசில் நம்ம செய்கிறது கைப்பழக்கம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்க நம்மளுக்கு விந்தணு லாஸ் ஆகுது. விந்தணு லாஸ் ஆகிறதோட நமக்கு உஷ்ணமும் அதிகமாகுது, ஆண் உறுப்பும் சின்னதாகுது. இதுக்கு தான் இந்த நம்ம மூலிகை வீட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கிறது தான் எல்லாமே, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது தான் இந்த மூலிகை. அதோட பாதாம் பிசினும் எடுத்துக்கோங்க ஒரு 50 கிராம். சிறுநெறிஞ்சல் முள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி ஜெலிச்சு எடுத்து பால் ஒரு டீஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்களானவே உங்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். அதோட உங்களுக்கு விந்தணுக்களும் அதிகரிக்கும். தண்ணி மாதிரி இருக்கிற விந்தணு கெட்டித்தன்மை வரும். அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். அதோட உங்களுக்கு வீரியத்தன்மையத்தோட உயிரணுக்களும் அதிகரிக்கும், சரிங்களா? இதை நீங்களே செஞ்சு பயன்பெறுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். வணக்கம்.